இலங்கைக்குள் நுழைந்த முப்பத்தி மூன்று அமெரிக்க புலனாய்வாளர்கள் அரசியல் முக்கியஸ்தர் கூறும் தகவல் சிறுவர்களின் மரணத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் பிரசாந்தன் கண்டனம் கனடாவின் ஒன்றாரியோ மாகாண இராஜாங்க அமைச்சராக ஈழத்தமிழர் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு அரசாங்கத்தின் முடிவு ரோகன் ஹெட்டியாராஜ் அதிருப்தி இன முரண்பாடு இல்லாமல் ஓரணியில் திரள்வோம் சுசில் அரை தனியார் துறை நிலைத்திருக்க உலக சந்தையின் சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் நந்தலால் வீரசிங்கன் பிரித்தானியாவில் ஏற்பட உள்ள மாற்றம் அதிரடி காட்டும் ரிஷி சுனக் பிள்ளையாரிடம் கேட்ட ஒரே கேள்வி வாயடைத்து போன பிள்ளையார் ஒருபோதும் ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளை பாதுகாக்க மாட்டார் வஜ்ரா அபிவர்த்தன வலியுறுத்தி இனி விரிவான செய்திகள் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கான அண்மைய தீர்மானமானது ஒரு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் என சுதந்திரமான மற்றும் நியாயமான பிப்ரல் என்ற தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை நிலையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நாட்டின் பொருளாதார நெருக்கடியின் பின்னணியில் அரசாங்கத்தின் இந்த முடிவு குறித்து பிப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராட்சி தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் குறித்த தீர்மானத்தினால் ஏற்பட்ட நிதி இழப்புக்கு யார் பொறுப்பு கூறுவது என ஹெட்டியாராச்சி கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் தற்போதைய சூழ்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தயாரிப்பில் இலங்கை தேர்தல் ஆணையகம் ஏற்கனவே கணிசமான தொகையை முதலீடு செய்துள்ளது எனவே வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்படுவதால் வருவாய் இழப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் தேர்தலுக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஆதாரங்களும் வீணடிக்கப்படுகின்றன முன்னதாக வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கான தீர்மானம் பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவில் செப்டம்பர் இருபதாம் தேதி ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஒன்றாரியோ மாகாண போக்குவரத்து துறை இராஜாங்க அமைச்சராக தமிழரான விஜய் தணிகாசலம் என்பவர் பொறுப்பேற்றுள்ளார் இவர் நேற்றைய தினம் பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் இதற்கு முன் ஒன்றிய மாகாண சட்டசபை உறுப்பினராக இருந்தவர் என குறிப்பிடப்படுகின்றது மேலும் இவரது பெற்றோர் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னர் முப்பத்தி மூன்று அமெரிக்க புலனாய்வாளர்கள் நாட்டுக்கு வருகை தந்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டார்கள் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான இரண்டாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை இழக்கக்கூடாது என்பதற்காகவே நல்லாட்சி அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்கவில்லை எனவும் பயங்கரவாதி சஹ்ரானின் அடிப்படைவாத செயல்பாடுகள் தொடர்பாக இருநூறு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டும் சஹ்ரான் கைது செய்யப்படவில்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார் சபையில் தொடர்ந்து உரையாற்றியவர் இஸ்லாமிய அடிப்படைவாதியான பயங்கரவாதி சஹ்ரான் மீதும் அவரது தரப்பினர் மீதும் கடும் வைராக்கியம் எமக்குள்ளது அதேபோன்று குண்டு தாக்குதலுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் மீதும் கடுமையான வைராக்கியம் உள்ளது உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபதாம் தேதி பயங்கரவாதி சஹரான் உறுதி பிரமாணம் செய்து அதனை இருபத்தி எட்டு நிமிட காணொலியில் பதிவு செய்துள்ளார் நியூசிலாந்து பள்ளியில் படுகொலை செய்யப்பட்ட முஸ்லிம்களின் மரணத்துக்கு பழிதீர்ப்பதற்காக கத்தோலிக்க தேவாலயங்களில் குண்டு தாக்குதலை மேற்கொள்வதாகவும் முஸ்லிம்களை கொன்று முஸ்லிம் குழந்தைகளையும் பெண்களையும் விதவைகளாக்கிவிட்டு இலங்கைக்கு வந்து விடுமுறையை கழிக்கும் வெளிநாட்டவர்களை கொள்வதற்காகவுமே ஹோட்டல்களில் தாக்குதல் மேற்கொண்டதாகவும் சஹ்ரான் உட்பட அடிப்படைவாதிகள் தமது உறுதிமொழியில் குறிப்பிட்டுள்ளார்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் மற்றும் நாடாளுமன்ற தெரிவு குழுக்கள் சமர்ப்பித்த அறிக்கைகளில் எவ்விடத்திலும் அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படவில்லை குண்டு தாக்குதல் தொடர்பாக தற்போது எதிர்தரப்பினர் சர்வதேச விசாரணைகளை கோருகின்றார்கள் உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலால் ஐந்து அமெரிக்க பிரஜைகள் உயிரிழந்துள்ளார்கள் அதன்படி அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குண்டு தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னர் முப்பத்தி மூன்று அமெரிக்க நிபுணர்கள் நாட்டுக்கு வருகை தந்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டார்கள் என தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னணி தொடர்பிலும் அதனை விசாரணை செய்ய அமெரிக்க புலனாய்வாளர்கள் இலங்கைக்கு வருகை தந்தமை தொடர்பிலும் கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முக்கியமான ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் ஆராயப்பட்டிருந்தது சிறுவர்களின் மரணத்தை வைத்து அரசியல் செய்வதை நாம் வன்மையாக கண்டிப்பதோடு இலங்கையில் மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது மக்கள் பிரதிநிதிகள் தங்களிடம் உள்ள தரவுகளை இந்த பூரண விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கி நாட்டின் இறைமையினை பாதுகாக்க வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பு பிரசாந்தன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் அமைந்துள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர் இன்று சர்வதேசத்தின் பேசுபொருளாக உயிருத்த ஞாயிறு குண்டுவெடிப்பு காணப்படுகின்ற இவ்வேளையில் உண்மையாகவே புகலிட கோரிக்கையாளர்களின் தமது இருப்பை தக்கவைப்பதற்காக முனைகின்ற போலிக் கதைகளை அனைவரும் நன்கு அறிவார்கள் அங்குள்ள நீதிமன்றங்களின் வழக்குகளை தீர்மானிப்பதற்காக இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்று நான்கு வருடங்கள் கழிந்துவிட்டன தற்போது மக்கள் பிரதிநிதிகள் இது சம்பந்தமாக பல தரவுகளை வழங்கி வருகின்ற வேளையில் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினர் விசாரணைகள் முடிவரும் தருவாயில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் அவை இழுத்தடிப்பு செய்யப்பட்டதா கிழக்கு மாகாணத்தில் இந்த பயங்கரவாதிகளின் அச்ச சூழ்நிலை காணப்படுகின்ற வேளையிலும் இந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக புகலிட கோரிக்கையாளர்களை கூறுகின்ற அசாத் மௌலானா போன்ற பல தரப்பினர் இந்த விசாரணையை திசை திருப்புவதற்காக இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக தோன்றுகின்றது முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மக்களை திசை திருப்புவதற்காக இது சம்பந்தமான பல கருத்துக்களை மிக தீவிரமாக வெளியிட்டு வருகின்றனர் இதில் எமது கட்சிக்கு சந்தேகம் உள்ளது எமது கட்சியானது உள்ளக விசாரணை மற்றும் சர்வதேச விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க எப்பவுமே தயாராக இருக்கின்றோம் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த சிறுவர்களின் மரணத்தை வைத்து அரசியல் செய்வதை நாம் வன்மையாக கண்டிப்பதோடு இலங்கையில் மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது நாடாளுமன்றத்துக்கும் வெளியிலும் மக்கள் பிரதிநிதிகள் தங்களிடம் உள்ள தரப்புகளை பூரண விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கி நாட்டின் இறைமையினை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உலக சந்தையை அணுகும் போது அதில் காணப்படுகின்ற சவால்களுக்கு முகம் கொடுத்து போட்டித்தன்மையான களத்தினூடாக ஊடாக முன்னேறுவதன் ஊடாகவே தனியார் துறையினர் தொடர்ச்சியாக நீடித்து நிலைத்திருக்க முடியும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் உலகளாவிய பிரதமர் நிறைவேற்ற அதிகாரிகள் மாநாடு அண்மையில் கொந்தளிப்பான தருணத்தில் தலைமைத்துவம் எனும் துணைப்பொருளில் கொழும்பில் நடைபெற்றுள்ளது இம்மாநாட்டில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் உள்நாட்டில் உள்ள தனியார் துறையினருக்கு நீண்ட வரலாறுகள் காணப்படுகின்றன அவர்கள் அரசாங்கத்தில் தமது வணிகத்துறை நிலைத்திருப்பதற்கான கோரிக்கையை முன்வைக்கின்றனர் குறிப்பாக தமது துறையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் வலியுறுத்துகின்றனர் இறக்குமதி வரச்சலுகைகளை வழங்குமாறு கூறுகின்றனர் உண்மையில் உள்நாட்டின் தனியார் துறையினர் நிலைத்திருப்பதாக இருந்தால் அவர்களுக்கான சந்தை வாய்ப்பு விரிவுபடுத்தப்பட வேண்டும் அமைய வேண்டும் குறிப்பாக உலகளாவிய ரீதியில் உள்ள சந்தை வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்துவதற்கான ஏதுவான நிலைமைகளை அரசாங்கம் ஏற்படுத்திக் கொடுப்பதையே நோக்காக கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்தியா தென்கொரியா சீனா போன்ற நாடுகள் அவ்விதமான முறைமைகளையே பின்பற்றுகின்றன ஆகவே இலங்கையின் தனியார் துறையினரும் இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சந்தை வாய்ப்புகளை திட்டமிடல்களுடன் பயன்படுத்துவதனூடாக எதிர்காலத்தில் வெற்றிகளை அடையலாம் என குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் பிரித்தானியாவில் எதிர்கால சந்ததியினர் சிகரெட் பிடிப்பதை மொத்தமாக தடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதேவேளை ரிஷி சுனக் விரைவில் சிகரெட் பிடிப்பதை மொத்தமாக தடுக்கும் வகையில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி முதலாம் தேதிக்கு பின்னர் பிறந்த ஒவ்வொருவரும் நியூசிலாந்தில் புகையிலை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரிசி சுனக் பிரித்தானியாவிலும் அவ்வாறான தடைகளை விதிக்க தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த நடவடிக்கைகள் தொடர்பாக அந்நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் புகைப்பிடிக்கும் நபர்களே இல்லாத நாடாக மாற வேண்டும் என்பதே எங்கள் இலக்கு இதற்காக பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிடும் மக்களை ஊக்குவிக்க விரும்புகின்றோம் இவற்றை மனதில் வைத்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையான் என்றழைக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தலைமையிலான குழுவினருக்கு புலனாய்வு பிரிவினர் மாதம் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனருகுமார திசாநாய்க்கு இன்னமும் பணம் கொடுக்கப்படுகின்றதா என்று பிள்ளையானிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் புலனாய்வு பிரிவினரின் கணக்கிலிருந்து பிள்ளையானின் குழு பராமரிக்கப்பட்டு பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களும் பிள்ளையான் போன்ற குற்றச்சாட்டை எதிர்கொண்டவர்களும் தற்போது அரசாங்கத்தில் இருப்பதாக திசா நாயக்க குற்றம் சுமத்தியதை அடுத்து பிள்ளையானுடன் இடம்பெற்ற விவாதத்தின் போது அவர் மேற்கொண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ளார் உங்களுக்கும் உங்கள் குழுவுக்கும் உளவு பிரிவுகள் மாதாந்தம் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் பணத்தை தந்தது உங்களுக்கு இன்னும் அந்த பணம் கொடுக்கப்படுகின்றதா என்பதை நாங்கள் அறிய விரும்புகின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் திசாநாயக்க பிள்ளையானிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் போ அம்பலப்படுத்தியுள்ள விடயங்கள் தொடர்பிலான ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றிய திசாநாயக்க ஈஸ்டர் தாக்குதல்களை தடுக்க தவறியதாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மற்றும் குற்றத்தை இழைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தொடர்பில் நியாயமான விசாரணையை எதிர்பார்க்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அன்றைய அதிபர் மைத்திரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஐஎஸ் ஐ எஸ் போன்ற புலனாய்வு பிரிவுகளின் தலைவர்கள் போன்ற தாக்குதல்களை தடுக்க தவறிய தரப்பினர் அரசாங்கத்துடன் உள்ளனர் குற்றம் செய்த பிள்ளையான் கோட்டாபிய ராஜபக்ச போன்றவர்களும் அரசாங்கத்தை புரிந்துவப்படுத்துகின்றனர் எனவே நியாயமான விசாரணையை எப்படி எதிர்பார்க்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளை பாதுகாக்க அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் முயற்சிக்க மாட்டார் எதிர்கட்சியினர் இந்த விடயத்தில் சந்தேகப்பட தேவையில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிரா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணைக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க இடமளிக்க வேண்டும் அதைவிடுத்து தூக்கிலிடப்பட வேண்டிய மாபெரும் மனித படுகொலை குற்றவாளிகளான கோட்டாபயவையும் பிள்ளையானையும் பாதுகாக்க அதிபர் முயற்சிக்க கூடாது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் போதே வஜீர் அபிவர்த்தனை மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சனல்போ முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து உலக சுயாதீன விசாரணைகள் இடம்பெறும் என்றும் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் தப்ப முடியாது என்றும் அதிபர் இம்மிடம் தெரிவித்துள்ளார் எனவே இந்த விடயம் தொடர்பில் அதிபர் விசாரணை ஆணைக்குழுவும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவும் சுயாதீன விசாரணைகளை நடத்தி அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் தேவை ஏற்படின் சர்வதேச விசாரணையை நாட முடியும் என தெரிவித்துள்ளார் மக்களுக்கு இனமுண்பாடுகள் வேண்டாம் எனவும் மக்கள் இளரீதியில் முட்டி மோதுவதால் நாட்டுக்கும் எதிர்கால சமுதாயத்துக்குள்ளார் அனைவரும் இன வேறுபாடுக்கு ஒரே கொடையின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் எனவும் இதுவே இன்றைய காலத்தின் தேவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்தவர் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் என மூவின மக்களும் கடந்த காலத்தில் இன வன்முறையால் ஆயுத போரால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள்